இருகையாற்றின் மனிதர்களே, மறிமை நனின் சீடர்களே, இறையாளைக்கின்றார் அன்பிருணை கின்றார் புது உல ஒன்றை படைக்கின்ற வாருங்களே, நாம் வாழும் இந்த பூமி நலமாக இறை இயேசுவில் அன்பு நிறைந்த நெஞ்சங்களே, பொது காலத்தின் 15 வாரத்தில் பயணித்து கொண்டிருக்கும் நாம் உயிர்த்த இயேசு காட்சி கொடுத்த மகதலா மரியாவின் விழாவை தாய் திருச்சபையோடு இணைந்து கொண்டாடுகின்றோம். இயேசு உயிர்த்தார் என்ற உண்மைக்கு இவரும் சிறந்த சான்று பகர்கின்றார். உலக கண்ணோட்டத்தில் இயேசுவை பற்றி கொள்ளக்கூடாது, மாறாக விசுவாச கண்ணோட்டத்தில் இயேசுவை ஒப்பற்ற செல்வமாக பற்றி கொள்ள வேண்டும் என்ற தெளிவை மகதலா மரியா பெறுகின்றார். தான் கண்ட ஆண்டவரை எல்லோரும் காண வேண்டும் என்ற ஆவலோடு ஆண்டவரை கண்ட மகிழ்ச்சியான செய்தியை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்கின்றார். உயிர்த்த இயேசுவிற்கு சான்று பகர்கின்றார். எனவே நாமும் உயிர்த்த இயேசுவை சந்தித்து அனுபவித்து அதை அடுத்திருப்போரிடம் பகிர்ந்து கொள்ளும் வரத்தை மன்றாடியவர்களாய் தொடரும் தியாக பலியில் இணைந்து கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களது பெரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாளர்கள் சொல்லாளர்கள் செயலாளர்கள் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்போது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Green.
வாழ்த்துகின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டையே தருணம் அந்தையின் பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென் ஆமென் மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சி அறிவிக்கும் பணியை உம்முடைய திருமகன் முதல் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டுதலாலும் கிறிஸ்து வாழுகிறார் நாங்கள் எடுத்துரைக்கவும் உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என்று கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியார் நொன்றை பிளறிவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இனிமைமிகு பாடல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 தொடக்கம் 4 ஏவரை. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிர்க்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாற்சந்திகளிலும் சுற்றி என் உயிர்க்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிர்க்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிர்க்குயிரான அன்பர்தமை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் 63 வசனங்கள் 1-2 தொடக்கம் 3-4 தொடக்கம் 5-7 தொடக்கம் 8. உங்கள் பல்லவியாக ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன்.
என்னுயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என்னுடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே, என்னுயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது, என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே, உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இம்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏற்றுவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. வழியில் என்ன கண்டாயினே, மரியே எமக்கு உரைப்பாயே. உயிரோடு கிறிஸ்தவின் கல்லறைதனை கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேனே. அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி 20:1 11-18. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இரு நீங்கு முன்பு மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை கண்டார். இயேசு உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலை மாட்டிலும் மற்றவர் காட்டின் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகின்றீர் என்று கேட்டார்கள். அவரவர்களும், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தன்றோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த பொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கே நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகின்றாய், யாரை தேடுகின்றாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்கார் நினைத்து கொண்டு அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. என் சகோதரிடம் சென்று அவரிடம்,
என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கின்றேன் என சொல் என்றார். மகதலாம் மரியா சீடரிடம் நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றை அவர்களிடம் சொன்னார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஏனம்மா அழுகின்றாய், யாரை தேடுகின்றாய்? ஆண்டவன் இயேசுவில் அன்பாந்தவர்களே, இன்று நாங்கள் புனித மகதலா மரியாவினுடைய பெரு விழாவை கொண்டாடுகின்றோம். திருச்சபை இன்று மகதலா மரியா இயேசு மீது கொண்டிருந்த அளவற்ற அன்புக்கு ஒரு பெருவிழாவை எடுக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே இயேசு மகதலா மரியாவை கேட்கின்றார், ஏனம்மா அழுகின்றாய், யாரை தேடுகின்றாய்? அன்பாந்தவர்களே, யாரை தேடுகின்றாய்? இந்த வார்த்தைகளை இன்று நாங்கள் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். வாழ்க்கை என்பது ஒரு தேடல். அந்த தேடலில் நாங்கள் யாரை தேடுகின்றோம் என்பதை நாங்கள் சிந்தித்து மகதலா மரியா யாரை தேடினார் என்பதை நாங்கள் தியானித்து அதே தேடலை அதே ஆசையை நமதாக்கிக் கொள்ள இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. மகதலா யாரை தேடினார்? மகதலா மரியாள் ஜேசுவை தேடினார். ஆகவேதான் வாரத்தின் முதலாளன்று விடிய காலையில் இருள் நீங்கும் முன்பே அவர் கல்லறைக்கு சென்றார். அவருடைய 12 சீடர்கள் கூட விடியற்காலையில் இருள் நோங்கும் முன்பே கல்லறைக்கு செல்லவில்லை. ஆனால் இந்த மகதலா மரியா அந்த கல்லறைக்கு சென்று அந்த இயேசுவை தேடிக்கொண்டிருக்கின்றார். யார் யாரெல்லாம் அந்த இறைவனை தேடுகின்றார்களோ அந்த இறைவனுக்கு அவர்களுக்கு தன்னுடைய பிரசன்னத்தை கொடுக்கிறார் என்பதன் அடையாளமாக இயேசு அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். காட்சி கொடுத்து அவரை பார்த்து கேட்கின்றார், யாரை தேடுகின்றாய்? நாங்களும் இன்று கேட்க வேண்டிய கேள்வி, யாரை தேடுகின்றோம்? அந்த தேடலுக்கு ஒரு விடைதான் இன்றைய முதல் வாசகம் இனிமைகு பாடல் நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது. அழகான கவிதை வடிவில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வாசகத்தில், இரவு நேரம் படுக்கையிலிருந்தே நான் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன், தொடர்ந்து தேடினேன், தொடர்ந்து தேடினேன், இறுதியில் எனக்கு உயிருக்குயிரான அன்பரை நீங்களும் கண்டீர்களாம், அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதும் கண்டேன் எனக்கு உயிரான அன்பரை என்று ஒரு கவிதை வடியில் பல ஏற்பாட்டிலே இனிமை நிகு பாடல் ஒரு அழகான காதல் பாடலாக, அன்பரை தேடுகின்ற பாடலாக, அந்த காதல் இறைவன் மீது கொண்டுள்ள அந்த காதலை வெளிப்படுத்துகின்றது. அதே வடிவிலேதான் சங்கீதம் 63 மிக மிக அழகான ஒரு தேடலின் சங்கீதம். ஆண்டவரே, என் உயிர் உன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆகவேதான் இன்றைய நாளிலே நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, எங்களுடைய உயிர் எதன் மீது தாகம் கொண்டுள்ளது? தாகம் என்று சொன்னால் அந்த எதைக்காக நாங்கள் தாகம் கொள்ளுகின்றோமோ அதை கண்டடை வரை எங்களுக்குள் ஒரு அமைதியற்ற தன்மை ஏற்படுகிறது. உதாரணமாக ஒருவன் இந்த போதை வஸ்திலே தாகம் கொண்டால் அந்த நேரத்தில் அது கிடைக்கவில்லை என்றால் அவனாலே இருக்க முடியவில்லை. எங்களுடைய தாகம் எங்கே இருக்கிறது? மனிதர்கள் இருக்கின்றதா, பணத்தில் இருக்கின்றதா, மதிப்பீடுகளில் இருக்கிறதா, உலக போக்குகளிலே இருக்கிறதா? ஆகவேதான் ஆண்டவர் இன்றைய நாளிலே இந்த பெருவிழாவிலே கேட்கின்ற கேள்வி, ஹூம் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார்? யாரை தேடுகின்றாய்? எங்களுடைய இதயத்தில் இந்த கேள்வியை நாங்கள் கேட்போம். புனித அகஸ்தியனார் சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய இதயத்தை உமக்காக நீர் படைத்தீர்,
அதிலன்றி வேறுதிலும் என்னுடைய இதயம் நிறைவு காண்பதில்லை. அழகான ஒரு வாழ்க்கை அனுபவத்தை நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய இதயம் இறைவனுக்காக படைக்கப்பட்டது. அந்த இதயம் இறைவனிலே தான் நிறைவடையும் என்பதைத்தான் புனித மகதலா மரியானுடைய பெருவிழா எங்களை பார்த்து கேட்கிறது. இன்றைய நாளிலே நாங்களும் இந்த நற்கருணை பலிக்கு வருகின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்திலே பல்வேறு விதமான கவலைகளோடும் கண்ணீர்களோடும் வருகின்ற பொழுது இயேசு நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, ஏன் அழுகின்றாய், யாரை தேடுகின்றாய், என்னை தேடு, சகலது முன்னை தேடும் என்று ஆண்டவருடைய அருள் வாக்கை என்று நமக்கு தருகின்றார். இந்த நாளிலே நாள் முழுவதும் இந்த வார்த்தைகளை நாங்கள் சிந்திப்போம். யாரை தேடுகிறாய், என்னை தேடு, உன்னுடைய இதயம் நிறைவு பெறும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இந்த வேளையிலே எழுந்து நின்று நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கையிடுவோம். ஒரே இறைவனை நம்புகின்றேன், மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடம் இருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமேலியாவுடன் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வெல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிடும் ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிலாது தந்தையிடம் இருந்தும் மகனிடம் இருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். புனித மகதலா மரியாவுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இன்றைய நாளில் கடவுளுக்காக தங்களை அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் மன்றாடி கொள்வோம். புனித மகதலா மரியாளைப் போல முற்றுமுழுதாக தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கவும், இன்னும் சிறப்பாக இறைவனுடன் படைக்கப்பட்ட நாங்களும் எங்களுடைய வாழ்வை முற்றுமுழுதாக ஆண்டவரிலே கட்டியெழுப்ப இறை ஆசிர் வேண்டி எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தை இறைவா, எமது யாழ் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கத்தோலிக்க ஆலயங்களையும் இன்னும் இலங்கை முழுவதாயுள்ள அனைத்து கத்தோலிக்க ஆலயங்களையும் உம்பாதம் ஒப்படைக்கின்றோம். ஆலயங்களில் பணியாற்றும் அனைத்து நிலை பணியாளர்களையும் நீரே ஆசீர்வதித்து வழிநடத்தவும். இவர்கள் தங்கள் பங்கின் வளர்ச்சிக்காக செய்யும் அனைத்து செயல்பாடுகளையும் ஆசீர்வதித்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, நாம் உலக கண்ணோட்டத்தில் உம்மை பற்றி கொள்ளாது, மாறாக விசுவாச கண்ணோட்டத்தில் உம்மை பற்றி கொண்டு உம்மையே எமது ஒப்பற்ற செல்வமாக கொண்டு அடுத்திருப்போர்க்கு உயிர்த்த இயேசுவாகிய உம்மை காண செய்யும் உயிருள்ள சாட்சிகளாக நாம் மாற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலை வாழ்வு தரும் இறைவா,
இறைவார்த்தையின்படி வாழுகின்ற போது வரும் இடர்கள், இன்னல்கள், துன்பம்தான் சீடத்துவ வாழ்விற்கு இட்டு செல்லும் இடுக்கமான வாயில் என்பதை நாம் உணர்ந்து பயணிக்கவும், இன்று அழிவுக்கு இட்டு செல்லும் தீமைகளில் இருந்து விலக்கி உம்மையை பற்றி கொண்டு நிலைவாழ்வை கண்டடைய வரம் தந்தள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பளிக்கும் இறைவா, திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து அருட்சாதனங்கள் வழியாக உம்மில் ஒன்றிக்க விரும்பி இம்மண்ணில் வாழ்ந்து இறந்து போன எமது ஞான மெய்ப்பர்கள், இறை மக்கள், எமது உறவுகள் அனைவருக்கும் ஒளியும் மகிழ்ச்சியும் நிறைந்த உமது அரசில் உம்மோடு ஒன்றிக்கும் அருளை வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தன்னை முற்று முழுதாக அர்ப்பணித்து இறைவனையே தன்னுடைய வாழ்வின் மையமாக கொண்டு வாழுகின்ற இந்த புனிதருடைய வாழ்வுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்களும் உம்மீது தாகம் கொண்டு உம்மையே நம்முடைய வாழ்வின் அடித்தளமாக கொண்டு வாழ நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். வாழ்பவர் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. எந்த பணியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாய் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் விலதந்தியாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை உம்முடைய ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எல்லாம் வல்ல தந்தையுடைய இரக்கம் உமது ஆற்றல் விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எல்லாவற்றுமை போற்றி புகழ்வதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மெட்பக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இருப்பதை கண்டார். கல்லறி கிடக்கப்பட்டிருக்கின்ற அவரை தேடினார். இறந்தோடமைந்தே உயிர்த்தெழுதலை உயிர்த்தெழுந்த அவரை முதல் முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புதிய வாழ்வுக்கான செய்தி உலகின் கடையல் வரை சென்றடையவும் பொருட்டு கிறிஸ்து அவரை திரு தூதர்கள் முன்னிலையில் திருத்துது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதூர் புனித நண்பரோடும் சேர்ந்து நாங்களுமே அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்லுவதாவது, உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று ஆகவே முடியாவையை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மேற்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும்முடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருராகினபரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் அனுப்பி கூர்ந்து மத திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், இன்று நாங்கள் பெருவிழா கொண்டாடுகின்ற புனித மகதலா மரியா, புனித திருத்தூதர்களை உலகளுமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயகாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று முமக்கே உரியதே.
ஆமென் ஆமென் ஆமென். நாம் அனைவரும் இடங்களிலும் இயேசு நமக்கு கற்பித்தபடி நம்முடைய வானக தந்தையை நோக்கி ஒன்றாக சபிப்போமாக. முன்னலுகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதல போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், அமைதியை கருணல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இல்லமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமற்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். என்னுடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன், எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகில் பாவங்களை போக்குவரேன், எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகில் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நிலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் ரத்தம் நம்மை காத்து நித்திய பால் பழிப்பதாக. இறைவனுக்கு நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்மரணி பொருட்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து பள்ளியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். கடவுளை சுமந்தவளே அம்மா, அருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் வாழ்வோடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்ந்து உறங்க வேண்டும் கருவினில் கடவுள் சுமந்தவளே அம்மா. அமர்வது போதும் அம்மா, திருவருள் வாழ்வில் சேரும் அம்மா. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.